வணக்கம் நண்பர்களே. பாகம் 3 அத்தியாயம் 55 நிறுதியில், பெண்ணே என்ன காரியம் செய்தாய்? உன்னை உன் காதலன் மாமல்லனிடம் சேர்ப்பித்து விடலாம் என்று எண்ணியல்லோ அவசரமாக கிளம்பினேன் அப்படின்னு சிவகாமி பார்த்து பிக்ஷு சொல்றதை பார்த்தோம். அடுத்ததாக அத்தியாயம் 56, தலைப்பு மகேந்திரர் கோரிக்கை. மாமல்லர் பரஞ்சோதி முதலியவர்கள் காஞ்சிக்கு திரும்பி வந்தபோது மகேந்திர பல்லவருடைய தேகநிலை முன்ன விட ரொம்ப மோசமாகி போயிருந்துச்சு. அவர்கள் சிவகாமியை அழைத்து வரவில்லைன்னு தெரிஞ்ச பிற்பாடு அவருடைய உடம்பு மேலும் நலிவடைஞ்சு போயிடுச்சு. திருவெண்காட்டு நமசிவாய வைத்தியர் எவ்வளவோ திறமையாக வைத்தியம் செய்தோம், தேக நிலையில எந்தவித அபிவிருத்தியும் ஏற்படவே இல்லை. மகேந்திர பல்லவர் ஒரு நாள் தம் புதல்வர் மாமல்லரையும் மந்திரி மண்டலத்தாரையும் படைத்தலைவர்களையும் கோட்டைத்தலைவர்களையும் அழைத்து வர சொல்றார். படுக்கையில் படுத்தபடியே சுற்றிலும் சூழ்ந்து நின்றவர்களை சக்கரவர்த்தி பார்க்கிறார். எல்லாருடைய கண்களிலும் கண்ணீர் கசிந்திருப்பதையும் எல்லோருடைய முகத்திலும் பக்தி விசுவாசம் ததும்பிக் கொண்டிருக்கிறதையும் கவனிக்கிறார். மகேந்திர பல்லவரின் பழைய சிம்ம கர்ஜனை குரலை கேட்டிருந்தவர்கள் இப்போது அவருடைய மெலிந்த ஈனஸ்வரமான குரலை கேட்டு திடுக்கிட்டு போறாங்க. தங்களுடைய உணர்ச்சியை வெளிக்காட்டாம தடுத்து கொள்ள எவ்வளோ முயற்சி செய்கிறாங்க. மகேந்திர பல்லவர் சொல்றார், நான் இந்த புகழ்பெற்ற பல்லவ சிம்மாசனத்தில் ஏறி இன்றைக்கு 25 வருடம் ஆகிறது. இவ்வளவு காலமும் நீங்கள் காட்டிய பக்தியும் விசுவாசமும் இணையற்றவை. காஞ்சியின் புகழ் பாரத நாடெங்கும் ஓங்கி நின்ற காலத்தில் நீங்கள் என்னிடம் பக்தி விசுவாசத்துடன் நடந்து கொண்டீர்கள். என்னுடைய விருப்பமே கட்டளையாகவும் என்னுடைய வார்த்தையே சட்டமாகவும் பாவித்து வந்தீர்கள். அது பெரிய காரியமல்ல. நான் தவறுக்கு மேல் தவறாக செய்து வந்த காலத்திலும், காஞ்சி கோட்டைக்குள் நாம் மறைந்திருக்க வேண்டி வந்த காலத்திலும் என்னிடம் இடைவிடாத விசுவாசம் காட்டி வந்தீர்கள். மாறாத பக்தியும் செலுத்தி வந்தீர்கள். சல்லுக்க மன்னன் புலிகேசியை உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக நான் விருந்துக்கு அழைத்ததையும் அதனால் விளைந்த விபரீதங்களையும் நீங்கள் பொறுத்து கொண்டிருந்தீர்கள். எனக்கு அந்திம காலம் நெருங்கியிருக்கும் இந்த சமயத்தில் உங்களுக்கெல்லாம் என் மனதில் பொங்கிக் கொண்டிருக்கும் எல்லையற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் செய்த தவறுகளுக்காகவும் என்னால் உங்களுக்கெல்லாம் நேர்ந்த கஷ்டங்களுக்காகவும் மன்னிக்கும்படியாக ரொம்பவும் கேட்டுக்கொள்கிறேன் சொல்றார். இது போல மகேந்திர பல்லவர் பேசிய போது சபையில் இருந்த சிலர் விம்மி விம்மி அழுகுறாங்க. முதல் மந்திரி ஒரு அடி முன்னால வந்து, பிரபு இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று தங்களை பிரார்த்திக்கிறேன். எங்களிடம் தாங்கள் மன்னிப்பு கேட்பது எங்களை தண்டிப்பதே ஆகும். தங்கள் மேல் இல்லாத குற்றங்களையெல்லாம் சுமத்தி கொண்டு எங்களை வேதனைக்கு ஆளாக்குகிறீர்கள். நடந்ததெல்லாம் விதிவசத்தினால் நடந்தது. சென்று போன காரியங்களை பற்றி சிந்திப்பதில் பயனில்லை அப்படிங்கிறார். மகேந்திர சக்கரவர்த்தி மேலும் சொல்றாரு, சாரங்க தேவ பட்டரின் மொழிகள் என்னை மேலும் உங்களிடம் நன்றி கடன் பட்டவனாகவே செய்கின்றது. இன்று உங்களை எல்லாம் நான் அழைத்ததன் காரணத்தை சொல்கிறேன். என் வாழ்நாளின் இறுதி நெருங்கிவிட்டது. இன்னும் சில நாளைக்கெல்லாம் இந்த மெலிந்து நலிந்து தேகத்திலிருந்து என் ஆவி பிரிந்து போய்விடும். என் அருமை குமார நரசிம்மன் வேத விதிப்படி இறந்து போன தந்தைக்கு செய்ய வேண்டிய உத்தர கிரியைகளை செய்வான் அப்படின்னு சக்கரவர்த்தி சொல்லும்போது மாமல்லர் தாங்க முடியாத துக்கமும் ஆத்திரமும் பொங்க அப்பா அப்பான்னு அலறார். மகேந்திர பல்லவர் அருகில் இந்த மகனை அன்போடு தழுவிக்கொண்டு உச்சி முகந்து, குழந்தாய் நான் சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆக வேண்டும். உனக்கு கேட்டதற்கு கஷ்டமா இருந்தால் சற்று வெளியே போய் இருந்துவிட்டு அப்புறம் வா அப்படிங்கிறார். ஆனால் அவ்விதம் மாமல்லர் வெளியேறவே இல்லை. மறுபடியும் மந்திரி பிரதானிகளை பார்த்து சக்கரவர்த்தி சொல்றாரு, என் அருமை மகன் எனக்குரிய உத்தர கிரியைகளை செய்வான். நீங்களும் காலம் சென்று சக்கரவர்த்திக்குரிய மரியாதைகளை செய்வீர்கள். ஆனால் இதனால் எல்லாம் என் ஆத்மா சாந்தி அடையவே அடையாது. இப்போது நான் உங்களிடம் கேட்டுக்கொள்ளப் போகும் கோரிக்கையை நிறைவேற்றி வைத்தால் என் ஆத்மா சாந்தி அடையும். இல்லாவிட்டால் சொர்க்கத்திலே இருந்தாலும் என் ஆவி நிம்மதி அடையாது அப்படின்னு சொல்ல, பிரபு சொல்லுங்கள், தங்களுடைய கட்டளை எதுவானாலும் அதை நிறைவேற்றி வைப்பதற்கு இங்குள்ளவர்கள் அனைவரும் சபதம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்றார். என்னுடைய அஜாக்கிரதையினாலும் சல்லுக்க மன்னனின் வஞ்சகத்தினாலும் பல்லவ வம்சத்துக்கு பெரிய அவமானம் நேர்ந்து விட்டதை நீங்கள் அறிவீர்கள். 600 வருஷத்து வீர புகழுக்கு என் காலத்தில் பங்கம் நேர்ந்து விட்டது. அந்த அவமானத்தை என்னால் துடைக்க முடியவில்லை. இழந்துவிட்ட பல்லவ வம்சத்து புகழை நிலைநாட்டாமலே நான் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நான் செய்ய முடியாமற் போன காரியத்தை நீங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். பல்லவ சைனியம் படையெடுத்து சென்று சலுக்கரை வென்று புலிகேசியை கொன்று வாதாபி நகரை அழித்து தீ வைத்து எரிக்க வேண்டும். வாதாபி நகரம் இருந்த இடத்தில் பல்லவ ஜெயஸ்தம்பம் கம்பீரமாக வானலாவி நிற்க வேண்டும். அப்போதுதான் பல்லவ வம்சத்துக்கும் தமிழகத்தின் வீரத்துக்கும் நேர்ந்துள்ள கலங்கம் நிவர்த்தியாகும். இதுவே என் கோரிக்கை. என்ன சொல்கிறீர்கள், நிறைவேற்றுவீர்களா? நிறைவேற்றுகிறோம் நிறைவேற்றுகிறோம் அப்படின்னு பல குரல்கள் ஏக காலத்தில் ஒலிக்கிறது.
மகேந்திர பல்லவேந்திரர் வாழ்க்கை, வீர மாமல்லர் வாழ்க்கைன்னு ஜெயகோஷங்களும் முழங்குது. மகேந்திர பல்லவர் இன்னொரு தடவை எல்லாரையும் பார்த்து, மறுமுறையும் உங்களுக்கு என் இருதயத்தில் பொங்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போது முதலமைச்சர், பிரபு, ஒரு விஷயம், தங்கள் கோரிக்கையை வெளியிட்ட போது இங்குள்ள நாங்கள் அனைவரும் அதை நிறைவேற்றி வைப்பதாக ஒப்புக்கொண்டு கோஷித்தோம். ஆனால் முக்கியமாக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வைக்க வேண்டிய இருவரும் சும்மா இருந்தார்கள். குமார சக்கரவர்த்தியையும் சேனாதிபதி பரஞ்சோதியையும் தான் சொல்கிறேன். அவர்கள் மௌனமாய் இருந்தது எங்களுக்கு அர்த்தமாகவில்லை அப்படிங்கிறார். மாமல்லனும் பரஞ்சோதியும் ஏற்கனவே எனக்கு அவ்வாறு வாக்களித்து சபதம் கூறியிருக்கிறார்கள். அதனாலே தான் இப்பொழுது சும்மா இருந்தார்கள். அவர்கள் செய்த சபதத்தை நிறைவேற்றி வைக்க நீங்கள் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். சபையோர்களே, நான் மாமல்லனோடு ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கிறது. அதனுடைய முடிவை உங்களுக்கும் நான் தெரிவித்தாக வேண்டும். சற்று எங்களுக்கு அவகாசம் கொடுப்பீர்களா அப்படின்னு கேட்கிறார். அத்தியாயம் 57 மீண்டும் சந்திப்போம்.